தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, தவ கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் மீட்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடன் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினாலும் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பின் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக, மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இக்குறுத்தோலைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்தியர்களும் அதனால் கிறிஸ்து அரசரை அக்கழிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு ஒலிவமலை அருகில் உள்ள பெத்லெகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள், அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள், யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பி விடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டியிருப்பதை கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கிறீர், கழுதை குட்டியை அவிழ்க்கிறீரா என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேல் உடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பல தங்கள் மேல் உடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தடைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு ஆசி பெற்றதே, உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பணித்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. இப்பொழுது குருத்துகள் மந்திரிக்கப்படும். அதன் பிறகு நாம் ஆலயம் நோக்கி நம்முடைய பவனியை நாம் தொடங்குவோம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம்,
மறையில் ஜனங்களை ஆள வரும் என் இயேசு இரட்சகரே எழுந்தருளும் ஹொசானா தாவீதின் புதல்வா ஹொசானா 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 தாவீதின் புதல்வா ஹொசானா 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 மாமரி வயிற்றினில் பிறந்தவரே மாசுசை கரங்களில் தவழ்ந்தவரே மானிடர் குலத்தினில் உதித்தவரே எம் மன்னவரே எழுந்தருள் வீரே ஹொசானா தாவீதின் புதல்வா ஹொசானா 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 தாவீதின் அரசனின் புத்திரரே ஓ தெய்வீக முனியோடு வந்தவரே தருமரேன புகழ் எருசலேம் நகருக்கு இயேசு பிரான் வருவதை கேட்ட மக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே குறுத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஹொசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார் ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் பிறைய சிறுவர் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராம் குறுத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஹொசானா என்று மகிழ்வுடன் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ளே இல்லாமல் இறைவாம் தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிறுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை ஏற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோர்க்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்த்து எழுந்தவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும்
காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடைய மாட்டேன். என் முகத்தை கற்பாறையை ஆக்கிக் கொண்டேன். ஈ நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை கை நெகிழ்ந்தி பார்ப்போரெல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நாடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என் உடை மீது சீட்டு போடுகிறார்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். எனக்கு துணையாக நீர் எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 6-11 முடிய உள்ள இறை வார்த்தைகள். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால்
தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளின் வரலாறு, இயேசு மனித சமுதாயத்திற்காக ஏற்றுக்கொண்ட துன்பத் துயரங்களை எடுத்து சொல்கிறது. யூதர்களின் பேராசை, ஆணவம், தன்னலம், கர்வம், செருக்கு, பொறாமை ஆகியவை இயேசுவை சிலுவை சாவுக்கு ஈட்டு சென்றன. ஆனால் இயேசு தந்தை இறைவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை, மனிதர் மேல் கொண்டிருந்த அன்பு துன்பகரமான சிலுவை சாவை ஏற்க துணிவை தந்தது என்பதை அறிந்து இறை நம்பிக்கை, பிறர் அன்பு இவற்றை கடைபிடித்து வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் வரலாற்றுக்கு செவிமடுப்போம். புனித மார்க்கு எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்காவும் புளியாத அப்ப திருவிழாவும் வர 2 நாள் இருந்தது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் சூழ்ச்சியாய் அவரை பிடித்து கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், திருவிழாவிலே வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் உண்டாகலாம் என்றார்கள். பெத்தானியாவில் தொழுநோய் சிமோன் வீட்டில் அவர் இருந்தார். அங்கே பந்தி அமர்ந்திருக்கும் போது பெண்ணொருத்தி நரந்தம் என்னும் விலை உயர்ந்த நல்ல பரிமள தைலம் உள்ள படிக சிமிழை கொண்டு வந்து உடைத்து அவர் தலையில் ஊற்றினாள். அப்போது சிலர் சினந்து, தைலத்தை இப்படி வீணாக்குவேனேன், இத்தைலத்தை 300 வெள்ளிக்காசுக்கும் அதிகமாய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அவர் மேல் சீறி எழுந்தனர். இயேசுவோ, இவளை விடுங்கள், ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? இவள் எனக்கு செய்தது நேர்த்தியான செயல்தான். ஏனெனில் ஏழைகள் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார்கள். வேண்டும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நானோ உங்களோடு எப்பொழுதும் இருக்கப் போவது இல்லை. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். என் அடக்கத்தை குறித்து முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசினாள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் எங்கெங்கு நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் நினைவு கூறப்படும் என்றார். பன்னிருவருள் ஒருவனான யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை கேட்டு மகிழ்ந்து அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அவனும் அவரை எவ்வாறு காட்டி கொடுக்கலாம் என வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளியாத அப்ப திருவிழாவின் முதல் நாளில் பாஸ்கா செம்மறியை பலியிடுவார்கள். அன்று சீடர் அவரிடம், நீர் பாஸ்கா பலி உணவை உண்ண
நாங்கள் எங்கே போய் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறீர் என்று கேட்டனர். அவர் சீடர்களுள் இருவரிடம், நகருக்கு செல்லுங்கள், ஒருவன் தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு உங்களுக்கு எதிரே வருவான், அவன் பின்னே செல்லுங்கள், அவன் எங்கே செல்கிறானோ அந்த வீட்டு தலைவனிடம், நான் என் சீடருடன் பாஸ்கா உணவை உண்பதற்கான அறை எங்கே என்று போதகர் கேட்கிறார் என சொல்லுங்கள். இருக்கை முதலியன அமைந்து ஆயத்தமாயுள்ள ஒரு பெரிய மாடி அறையை அவன் உங்களுக்கு காட்டுவான், அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சீடர்களும் போய் நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே நிகழ்ந்ததை கண்டு பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலையானதும் அவர் பன்னிருவருடன் வந்தார். அவர்கள் பந்தியமர்ந்து உண்ணும் பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் வருத்தப்பட்டு, நானோ என்று அவரை கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், பன்னிருவருள் ஒருவனே, என்னோடு பாத்திரத்தில் கையிடுபவனே, மனுமகன் தம்மை பற்றி எழுதி இருக்கிறபடியே போகிறார், மனுமகனை காட்டி கொடுக்கிறவனுக்கோ ஐயோ கேடு, அவன் பிறவாது இருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து இறை புகழ் கூறி பிட்டு அவர்களுக்கு அளித்து, இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்னர் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி அவர்களுக்கு அளிக்க அதில் அனைவரும் பருகினர். அப்போது அவர், உடன்படிக்கைக்கென பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இனிமேல் கடவுளின் அரசில் புதிய ரசம் குடிக்கும் நாள் வரை திராட்சை பழ ரசத்தை குடிக்க மாட்டேன் என்றார். புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றனர். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் இடறல் படுவீர்கள், ஏனெனில் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிப்போம் என எழுதியிருக்கிறது, ஆனால் நான் உயிர்த்த பின் கலிலேயாவிற்கு உங்களுக்கு முன் போவேன் என்றார். அதற்கு ராயப்ப, எல்லாரும் இடறப்பட்டாலும் நான் இடறல் படேன் என்றார். இயேசு அவரிடம், உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன், இன்றிரவே கோழி இருமுறை கூவும் முன் என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்றார். அவரோ, உம்மோடு இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை மறுதலியேன் என்று வற்புறுத்தி சொன்னார். அப்படியே அனைவரும் சொன்னார்கள். பின்பு கெத்செமனி என்னும் தோட்டத்திற்கு வந்தார். அங்கே அவர் சீடர்களிடம், நான் ஜெபிக்கும் அளவும் இங்கேயே இருங்கள் என்று சொல்லி ராயப்பறையும் யாகப்பறையும் அருளப்பறையும் தம்மோடு அழைத்துச் சென்றார். அப்போது திகிலும் மனக்கலக்கமும் அவரை ஆட்கொள்ளவே அவர்களை நோக்கி, என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது, இங்கே தங்கி விழித்திருங்கள் என்றார். சற்று அப்பால் போய் தரையில் குப்புற விழுந்து, அப்பா தந்தையே, அனைத்தும் உம்மால் கூடுமானால் இத்துன்பக் கலத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும், ஆகிலும் நான் விரும்புவது அன்று, நீர் விரும்புவதே ஆகட்டும் என்றார். பின்பு வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ராயப்பரை நோக்கி, சீமோனே, தூங்குகிறாயா? ஒரு மணி நேரம் விழித்திருக்க உன்னால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து செபியுங்கள், ஆவி ஊக்கமுள்ளதுதான், ஊன் உடலோ வலுவற்றது என்றார். மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். திரும்பவும் வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். ஏனெனில் அவர்களுடைய கண்கள் தூக்க மயக்கமுற்றிருந்தன. என்ன மறுமொழி சொல்லுவதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. மூன்றாம் முறையாக அவர்களிடம் வந்து, இன்னும் தூங்கி இளைப்பாறுகிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது, இதோ மனுமகன் பாவிகளிடம் கையளிக்கப்பட போகிறார், எழுந்திருங்கள், போகலாம், இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்றார்.
அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையிலேயே பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் மூப்பரும் அனுப்பிய கூட்டம் ஒன்று வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவர்களை காட்டிக் கொடுக்கிறவன் அவர்களுக்கு கூறிய அடையாளமாவது. எவரை நான் முத்தமிடுவோனோ அவர்தான், அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள். அவன் வந்தவுடனே அவரை அணுகி முத்தமிட்டு அவர்களோ அவர் மேல் கை போட்டு பிடித்தார்கள். அருகில் நின்றவர்களுள் ஒருவன் வாளை உருவி தலைமை குருவின் ஊழியனை தாக்கி அவனுடைய காதை துண்டித்தான். இயேசு அவர்களிடம், கல்வனை பிடிக்க வருவது போல் வாளோடும் தடியோடும் என்னை பிடிக்க வந்தீர்களே, நாள்தோறும் கோவிலில் போதித்து கொண்டு உங்களிடையே இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் மறைநூல் கூறுவது இவ்வாறு நிறைவேற வேண்டும் என்றார். அப்போது அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். இளைஞன் ஒருவன் வெறும் உடம்பின் மேல் துப்பட்டியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றான். அவனை பிடித்தார்கள். அவனோ துப்பட்டியை விட்டுவிட்டு ஆடையின்றி ஓடிப்போனான். இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றனர். தலைமை குருக்கள், மூப்பர், மறைநூல் அறிஞர் எல்லாரும் வந்து கூடினர். ராயப்பரோ தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலருடன் உட்கார்ந்து அனலில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை சாவுக்கு கையளிக்கும்படி அவருக்கு எதிராக சான்று தேடியும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஏனெனில் பலர் அவருக்கு எதிராக பொய் சாட்சி கூறியும் அச்சாட்சிகள் ஒன்றுக்கொன்று ஒவ்வாதிருந்தன. சிலர் எழுந்து கூறியதாவது, கையால் கட்டிய வாளையத்தை இடித்து கையால் கட்டாத வேறொன்றை மூன்று நாளில் நான் கட்டுவேன் என்று இவன் சொல்ல நாங்கள் கேட்டோம் என்றனர். இதிலும் கூட அவர்களுடைய சாட்சி ஒவ்வாதிருந்தது. தலைமை குரு அவர்கள் நடுவில் எழுந்து, உனக்கு எதிராக இவர்கள் சாட்சி சொல்கிறார்கள், மறுமொழியாக ஒன்றும் சொல்வதற்கில்லையா? அவரோ மறுமொழியாக ஒன்றும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மீண்டும் தலைமை குரு, போற்றுவதற்குரிய இறைவனின் மகனான மெசியா நீதானா என அதற்கு இயேசு, நான் தான். மனுமகன் வல்லமையுள்ள இறைவனின் வலப்பக்கத்தில் அமர்ந்து வான மேகங்கள் சூழ வருவதை காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம்முடைய ஆடைகளை கிழித்து கொண்டு சொன்னதாவது, நமக்கு இன்னும் சாட்சிகள் எதற்கு? தேவதூஷணம் கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அவர்கள் அனைவரும் சொன்னதாவது, இவன் சாவுக்குரியவன். அப்போது சிலர் அவரை துப்பவும் அவர் முகத்தை மூடி அறைந்து கேட்டதாவது, யார் உன்னை அறைந்தது என்று தீர்க்க தரிசனமாக சொல். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். ராயப்பர் கீழே முற்றத்தில் இருக்கையில் தலைமை குருவின் ஊழியக்காரிகளுள் ஒருத்தி வந்து அவரை உற்று நோக்கி கூறியதாவது, நீயும் நாசரேத்தூர் இயேசுவுடன் இருந்தாய். அவரோ அதை மறுத்து சொன்னதாவது, நீ என்ன சொல்கிறாய் என்றே விளங்கவில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. வெளியே வாசல் மண்டபத்திற்கு சென்றார். கோழியும் கூவிற்று. மீண்டும் ஊழியக்காரி அவரை கண்டு அருகே இருந்தவர்களிடம் சொன்னதாவது, இவன் அவர்களுள் ஒருவன். அவரோ மீண்டும் மறுத்தார். மீளவும் சிறிது நேரத்திற்கு பின் அங்கு இருந்தவர் ராயப்பரை நோக்கி கூறியதாவது, உண்மையாக நீ அவர்களுள் ஒருவன், ஏனெனில் நீ கலிலேயன். அவரோ சபித்து ஆணையிட்டு சொன்னதாவது, நீங்கள் சொல்லுகிற அந்த ஆலை எனக்கு தெரியவே தெரியாது. உடனே இரண்டாம் முறையும் கோழி கூவிற்று. இருமுறை கோழி கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய்
என்று தமக்கு இயேசு சொன்னதை இராயப்பர் நினைவு கூர்ந்து கண்ணீர் சிந்தி அழலானார். காலையானதும் மூப்பர், மறைநூல் அறிஞர், மற்ற தலைமைச் சங்கத்தார் இவர்களோடு தலைமை குருக்கள் கூடி ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்திடம் கையளித்தனர். பிலாத்து சொன்னதாவது, நீ யூதனின் அரசனோ? அவர் மறுமொழியாக சொன்னதாவது, நீர்தான் சொல்லுகிறீர். தலைமை குருக்கள் பலவற்றை குறித்து அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். பிலாத்து மீண்டும் அவரிடம் கேட்டதாவது, நீ மறுமொழி ஒன்றும் சொல்வதற்கில்லையா? இதோ உன்மேல் இத்தனை குற்றம் சாட்டுகிறார்களே. இயேசுவோ அதன்பின் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. பிலாத்து அதை கண்டு வியப்புற்றான். திருவிழாதோறும் அவர்கள் கோரும் ஒரு கைதியை விடுதலை செய்வதுண்டு. அப்போது பரபாஸ் என்ற கைதி ஒருவன் இருந்தான். ஒரு குழப்பத்தில் கொலை செய்த கலகக்காரருடன் பிடிபட்டவன் அவன். கூட்டம் வந்து வழக்கம்போல் தாங்கள் கேட்பதை செய்யும்படி பிலாத்தை கேட்கத் தொடங்கியது. அதற்கு அவன் சொன்னதாவது, யூதர்களின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? ஏனெனில் தலைமை குருக்கள் அவரை கையளித்தது பொறாமையால்தான் என்பது அவருக்கு தெரியும். பரபாசையே விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லும்படி தலைமை குருக்கள் கூட்டத்தை தூண்டிவிட்டனர். பிலாத்து மீண்டும் அவர்களிடம், அப்படியானால் நீங்கள் யூதர்களின் அரசன் என்று சொல்லுகிறவனை நான் என்ன செய்யட்டும்? அவர்கள் கூச்சலிட்டு சொன்னதாவது, அவனை சிறுவையலறையும் சிலுவையலறையும். அதற்கு பிலாத்து, இவன் செய்த தீங்கு என்ன? பிலாத்து அவர்களை திருப்தி செய்ய விரும்பி பரபாசை விடுதலை செய்து இயேசுவை சாட்டைகளால் அடித்து சிலுவையில் அறையும்படி கையளித்தான். படைவீரர் அவரை அரண்மனைக்குள் நடத்தி சென்று அங்கே இருந்த பட்டாளத்தினரை எல்லாம் கூட்டினர். பின்பு அவருக்கு சிவப்பு ஆடை உடுத்தி முள்முடி ஒன்றை பின்னி தலையில் சூட்டி சொன்னதாவது, அவனை சிலுவையலறையும் சிலுவையலறையும். மேலும் அவரை தலையால் தலையில் பிரம்பால் அடித்து அவர் மேல் துப்பி முழந்தாளிட்டு வணங்கினர். இப்படி அவரை எள்ளி நகையாடிய பின் சிவப்பு ஆடையை கழட்டிவிட்டு அவருடைய ஆடைகளை உடுத்தி அவரை சிலுவையில் அறைய வெளியே கூட்டிச் சென்றார்கள். சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னும் ஒருவன் நாட்டுப்புறத்திலிருந்து அவ்வழியே வந்து கொண்டிருந்தான். அவன் அலெக்சாந்தர், ரூப்பு என்பவர்களுக்கு தந்தை. அவனை அவருடைய சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினர். மண்டை ஓடு என பொருள்படும் கொல்கத்தா என்ற இடத்திற்கு அவரை அழைத்துச் சென்றனர். அங்கே அவர்கள் அவருக்கு வெள்ளைப்போலம் கலந்த ரசத்தை கொடுத்தனர். அவர் அதை ஏற்கவில்லை. அவரை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். பின்னர் அவர் ஆடைகளில் எது எது யார் யாருக்கு வரும் என்று பார்க்க சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறையும்போது காலை 9 மணி. அவர் மேல் சாட்டிய குற்றத்தை குறிக்கும் பலகையில் யூதரின் அரசன் என்று எழுதியிருந்தது. அவருக்கு வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவனுமாக கள்வர் இருவரை அவருடன் சிலுவையில் அறைந்தனர். அவ்வழியே சென்றவர்கள் தலையை ஆட்டி, ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுபவனே, சிலையில் சிலுவையில் இருந்து இறங்கி உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி அவரை பழித்தனர். அவ்வாறே தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞருடன் சேர்ந்து அவரை எள்ளி நகையாடி, பிறரை காப்பாற்றியவன் தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. இஸ்ரேல் அரசனாகிய மெசியா இப்பொழுது சிலுவையில் நின்று இறங்கட்டும், கண்டு நம்புவோம் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டனர்.
அவருடன் அறை உண்டவர்களும் அவர் மேல் வசை கூறினர். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. 3 மணிக்கு இயேசு சொன்னதாவது, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. இதற்கு, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது பொருள். அருகில் இருந்தவர்களுள் சிலர் இதை கேட்டு கூறியதாவது, இதோ இவன் எலியாசை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே ஒருவன் ஓடிப்போய் கடற்காலனை காடியில் தோய்த்து ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியாஸ் இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றான். இயேசு உறக்க கூவி உயிர் நீத்தார். அனைவரும் முழந்தாளிடுவோம். எழுந்து நிற்போம். அப்போது ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. எதிரே நின்று கொண்டிருந்த 100 தலைவன் இவ்வாறு அவர் உயிர் நீத்ததை கண்டு, உண்மையில் இம்மனிதன் கடவுளின் மகனாயிருந்தார் என்றார். பெண்கள் சிலரும் அங்கு இருந்தனர். தொலைவில் நின்றே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுள் மதலேன் மரியாளும் சின்னையாகப்பருக்கும் யோசேப்புக்கும் தாயான மரியாளும் சலோமேயும் இருந்தனர். கலிலேயாவிலிருந்து அவரை பின்தொடர்ந்து அவருக்கு பணிவிடை புரிந்தவர்கள், அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த பெண்கள் வேறு பலரும் இருந்தனர். இதற்குள் மாலை நேரம் ஆகிவிடவே ஓய்வு நாளுக்கு முதின அந்நாள் ஆயத்த நாள். ஆதலால் அரிமத்தையாவூர் சூசை துணிவுடன் பிலாத்திடம் சென்று இயேசுவின் உடலை கேட்டார். இவர் தலைமைச் சங்கத்தின் செல்வாக்குடைய ஓர் உறுப்பினர். இவரும் கடவுளின் அரசை எதிர்பார்த்திருந்தவர். இயேசு அதற்குள் இறந்து விட்டதை பற்றி பிலாத்து வியப்புற்றான். 100 தலைவனிடமிருந்து செய்தியை அறிந்ததும் சடலத்தை சூசையிடம் அளித்தான். சூசை கோடி துணி வாங்கி வந்து இயேசுவை இறக்கி துணியில் சுற்றி பாறையில் குடைந்த கல்லறையில் வைத்து அதன் வாயிலில் ஓர் கல்லை உருட்டி வைத்தார். மதலேன் மரியாளும் யோசேத்தின் தாயாகிய மரியாளும் அவரை வைத்த இடத்தை பார்த்து கொண்டனர். குருத்து ஞாயிறாகிய இன்றிலிருந்து நாம் புனித வாரத்தை தொடங்குகின்றோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பாடுகள், அவருடைய இறப்பு உயிர்ப்பு என்னும் மறைபொருட்களை நாம் தியானித்து கொண்டாடுகின்றோம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் நீண்ட நெடிய வாசகமாக இருந்தாலும் இயேசுவினுடைய பாடுகளை நமக்கு மையப்படுத்துகின்ற வாசகமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இது எப்படி பழக்கத்திற்கு வந்தது என்று சொன்னால், ஈஸ்டர் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய மையமாக இருக்கின்றது. இந்த உயிர்ப்பிற்கு பிறகுதான் இயேசுவினுடைய பிறப்பு, அவருடைய போதித்தல், அவருடைய வாழ்வு, இதையெல்லாம் திரு அவை அப்பொழுது இருந்த அந்த முதல் கிறிஸ்தவர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். அதன் பிறகுதான் இயேசுவினுடைய பிறப்பை பற்றிய தரவுகளெல்லாம் தேடி கண்டடைந்து பதிவு செய்து நற்செய்தியாக பிற இனத்து மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது சந்ததியாருக்கும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நற்செய்திகளை எழுத ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, துவக்க புள்ளி என்பது எங்கே என்று சொன்னால், இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பதில்தான் முதன் முதலாக இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது. அன்புக்குரியவர்களே,
உயிர்ப்பின் அடிப்படையிலே தான் நம்முடைய விசுவாசம் அடங்கி இருக்கிறது. பவுலுடையார் சொல்கிறார், இயேசு ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்று சொன்னால் நமது விசுவாசம், நாம் நம்புவது வீண் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த உயிர்ப்பு என்பதை அடிப்படையாக வைத்து அதை தொடர்ந்துதான் மற்றவைகளெல்லாம் கட்டப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது, எழுதப்பட்டது, எல்லோருக்கும் அது அறிவிக்கப்பட்டது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பு என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் இறந்திருக்க வேண்டும். எனவே அவருடைய இறப்பு அடுத்த நிலையிலே முக்கியம் பெறுகிறது. அவர் எவ்வாறு இறந்தார் என்பது சற்று ஆராய்ச்சியின் அடிப்படையிலே மூன்றாவதாக அவருடைய பாடுகள் அங்கே நம் கண்முன் வருகிறது. ஆக இயேசுவினுடைய உயிர்ப்பு, இயேசுவினுடைய இறப்பு, இயேசுவினுடைய பாடுகள், இந்த மூன்றையும் மையமாக வைத்துத்தான் அன்புக்குரியவர்களே அந்த காலம் தொடங்கி இப்பொழுது வரை இந்த ஈஸ்டர் பெருவிழா, இந்த புனித வாரமாக அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்பதை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது. முன்பெல்லாம் இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையில் இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய பாடுகளின் வரலாற்றை நடித்து காட்டுவார்கள். பாவனை என்று இதை சொல்வார்கள். அதே போன்று வாசாப்பு என்று பல இடங்களிலே இன்றைக்கும் இருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊர்களிலே இதெல்லாம் பழம் பெருமையான ஒரு பழக்கமாக இருந்தது. பெரிய நாயகி அன்னை திருத்தலம் கோணாங்குப்பம் என்று சொன்னாலே இந்த வாசாப்பு என்பதற்கு மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற ஒரு இடமாக இருந்தது. ஆனால் நமது மறை மாவட்டத்திலே இப்பொழுது எங்கேயும் அது இல்லை, எல்லாம் மறைந்து போய்விட்டது. ஆனால் மற்ற மறை மாவட்டங்களிலே இன்னும் தொடர்ந்து இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வாசாப்பு என்று சொல்லக்கூடியது வேறு, பாவனை என்று சொல்லக்கூடியது வேறு. இன்னும் சேலம் மறை மாவட்டத்திலும், தருமபுரி மறை மாவட்டம், இப்பொழுது தருமபுரி மறை மாவட்டத்திலே பள்ளிப்பட்டு என்ற இடத்திலே இன்றைக்கும் இந்த இயேசு ஆண்டவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவைகளையெல்லாம் பாவனை என்ற அந்த ஒரு பாங்கிலிருந்து நாடகம், ஒளி, ஒளி காட்சி என்ற வகையிலே மாற்றி இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. இதை பார்ப்பதற்கு ஏராளமான பேர் அங்கே வந்து கூடுகிறார்கள் அந்த நாளிலே. காரணம், இயேசுவினுடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு காட்சிகளை தத்துவரூபமாக அதை வடித்து, அதை நடித்து காட்டுவதில்தான் இந்த பாவனை அல்லது இந்த ஒளி, ஒளி காட்சி என்பது அடங்கியிருக்கிறது. இன்னும் ஒரு சில இடங்களிலே, நம்முடைய வரதராஜன்பேட்டை அந்த ஊரிலே இன்றைக்கும் இந்த வாசாப்பு என்பது பெயர் பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. வாசாப்பு என்று சொல்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, வாய்ப்பாட்டு, அதுதான் வாசாப்பு என்று சொல்லக்கூடியது. ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை மனப்பாடமாக அப்படியே பாடலாக வகுத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து தொகுத்து அந்த பாடுகளை அவர்கள் பாட்டாக பாடுவார்கள். ஓரளவுக்கு அது ஒரு கதா காலட்சபம், அது போன்ற ஒரு நிகழ்ச்சியாக வைத்து இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய உயிர்ப்பையும் அங்கே அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் இயேசுவினுடைய இறப்பு, உயிர்ப்பு காட்சிகளை எல்லாம் பல வழிகளிலே நம்முடைய கிறிஸ்துவ பாரம்பரியத்திலே பாதுகாத்து வந்த, அன்றன்றைக்கும் அதை இன்னும் அதிகமாக மெருகூட்டி வளர்த்த ஒரு பாரம்பரியம் உண்டு. ஏன் இதை செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ரீஎனாக்ட்மெண்ட் என்ற வார்த்தை இருக்கிறது. ரீஎனாக்ட்மெண்ட் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக அதை நினைவு கூர்ந்து தத்துவரூபமாக அனுபவித்து வாழ்வது, அதுதான் ரீஎனாக்ட்மெண்ட். ஒரு முறை ஹாலிவுட்டில் திரைப்படம் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த திரைப்படத்தினுடைய ஒரு உச்சகட்டம், அந்த கதாநாயகன் சாகின்ற மாதிரி, இறக்கின்ற மாதிரியான ஒரு காட்சி வருகிறது. அந்த கட்டத்திலே அந்த கதாநாயகன் நடிக்கின்றார். ஆனால் இயக்குநருக்கு அவருடைய நடிப்பு அவ்வளவு ஒரு திருப்தியாக இல்லை. எனவே ரீடேக் என்று சொல்கின்றார், கட் என்று முடித்து விடுகின்றார். இரண்டாவது முறை மீண்டுமாக கட், ரீடேக். மூன்றாவது முறை இப்படியாக பல முறையாக ரீடேக், ரீடேக் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கடைசியாக ஒன்பதாவது முறை எடுக்கின்றார்கள். இப்பொழுது அந்த இயக்குனர் அந்த நடிகரிடம் சொல்கின்றார், புட் சம் லைஃப் இன் யுவர் டெத் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். உன்னுடைய இறப்பிலே உயிர் கொடுத்து நடி என்று சொல்கிறார். புட் சம் லைஃப் இன் யுவர் டெத். அன்புக்குரியவர்களே, லைஃப் அண்ட் டெத்,
இறப்பிலே உயிர் கொடுக்கின்றது. இது அவர் நடிக்கத்தான் சொன்னார். ஆனால் இந்த வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தமான வார்த்தைகள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறப்பு, அந்த பாடுகள் எல்லாம் உயிருள்ள விதத்திலே இன்றைக்கு நாம் வாழ வேண்டும், அதை அனுபவித்து கொண்டாட வேண்டும், அதை நினைந்து இறைவனை போற்ற வேண்டும். அதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே இந்த புனித வாரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நாம் வாசகத்தில் வாசிப்பதை கேட்பது என்பதை விட அந்த கேட்கின்ற வார்த்தைகளோடு நம்மையே இணைத்து ஒன்றிணைத்து இயேசுவினுடைய பாடுகளோடு நாம் சேர்ந்து அந்த அனுபவத்தை பெறுவதுதான் புனித வாரம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் தொடங்கி இந்த குருத்து ஞாயிறோடு தொடங்கி ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வரைக்கும் இதை புனித வாரமாக நாம் கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பை என்பது ஏன் இறப்போடு சேர்க்கின்றோம்? அது தனியாக வைத்துக் கொள்ளலாம். இல்லை, புனித வாரம் என்பது இறப்பில் தொடங்கி உயிர்ப்பில் முடிகிறது. எனவேதான் இன்றைய நற்செய்திக்கு முன் வசனமாக நாம் பாடிய அந்த பல்லவி பகுதி அற்புதமான ஒரு பகுதி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி அவர் சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவரானார். இந்த பாடலானது நல்ல ஒரு ராகத்திலே அமைந்திருக்கிறது. உதய ரவிச்சந்திரிகா என்ற ஒரு ராகம். உதயம் என்பது எங்கே மேலேயா உதிக்குது? இல்லை, உதயம் என்பது கீழே தான் உதிக்கிறது. அப்படியே உதித்து மேலே எழுந்து அது ரவி என்று சொன்னால் அழகு, அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அழகை பெறுவதாக இருக்கிறது. உதய ரவிச்சந்திரிகா என்ற அந்த ராகம் அந்த வார்த்தைகளுக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி அடிமையின் தன்மை பூண்டு சிலுவை சாவு வரைக்கும் அவர் தம்மையே தாழ்த்தினார். எனவே தந்தை கடவுள் அவரை உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அளித்து அவரை போற்றினார், மாட்சிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம், பாட கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இதுபோன்றுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு என்பது அவர் தம்மையே தாழ்த்தியதை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு அங்கீகார மாட்சியை குறிக்கிறது. இறப்பு இல்லாமல் உயிர்ப்பு என்பது இருக்க முடியாது, உயிர்ப்பு இல்லாமல் இறப்பு என்பதற்கு அர்த்தமே இருக்காது. எனவே தான் இறப்பில் தொடங்கி உயிர்ப்பில் முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம் என்பது பல நிலைகளிலே இறப்பின் ஒரு பின்னடைவை சந்தித்தாலும் உயிர்ப்பின் மாட்சி நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதைத்தான் உணர்ந்து இந்த புனித வாரத்தை நாம் தொடங்குகின்றோம். இந்த புனித வாரத்தினுடைய முதல் நாளாகி இன்று இந்த குருத்து ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். குருத்து என்பது நாம் இப்பொழுது தென்ன ஓலைகளை எல்லாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் ஒலிவ கிளைகளை பிடித்து கொண்டார்கள். அந்த ஒலிவ கிளைகளைத்தான் பிடித்து அவர்கள் சென்றார்கள். ஒலிவ தோப்பு, ஒலிவ தோட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒலிவ மரங்கள் அதிகமாக வளர்கின்ற இடம் இன்றைக்கும் யோர்தான் நதிக்கரையிலே இருக்கக்கூடிய ஜோர்டன் நகரத்தில்தான், நாட்டில்தான் அதிகமாக இந்த ஒலிவ கன்றுகள், ஒலிவ மரங்கள் இருக்கின்றன. ஒலிவ மரங்கள் பல நூறு ஆண்டுகள் அது வளர்ந்து பலன் தரக்கூடிய ஒரு நல்ல தரமான ஒரு மரம். இந்த மரங்கள் அதிகமாக பயிரிட்டு உலக மக்களிடத்திலே அதிகமான எண்ணிக்கையிலே ஏற்றுமதி செய்து விற்பனையாக்கி அதையே ஒரு தொழிலாக கொண்டிருக்கின்றவர்கள் தான் இந்த யோர்தான் மக்கள். காரணம், அந்த யோர்தான் அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அதனுடைய தரைத்தன்மை, அதனுடைய மண் பாங்கு, அங்கே பாய்கின்ற அந்த யோர்தான் நதி, இதையெல்லாம் கருத்தில் கொள்கின்ற பொழுது இந்த மலைப்பாங்கான இடத்திலே அந்த மண் தன்மையை கொண்டு வறண்ட நிலமாக இருக்கின்ற அந்த இடத்திலே தான் அதிகமாக ஒலிவ மரங்கள் வருகின்றன. அதற்கு அடுத்ததாக உலகத்திலேயே இத்தாலியில்தான், அதுவும் குறிப்பாக தென் பகுதி இத்தாலியில்தான் அதிகமான ஒலிவ மரங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். காரணம் என்ன? இந்த ஒலிவம் என்று சொல்லக்கூடியது வெற்றியை குறிக்கிறது. இந்த வெற்றியின் அடையாளமாக ஒலிவ கிளைகளை, ஒலிவ செடியை பயன்படுத்தியது எப்பொழுது என்று சொன்னால், முதன் முதலாக கிரேக்கர்கள் பயன்படுத்தினார்கள். ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டோடு படையெடுத்து சென்று மீண்டுமாக வெற்றியாக வருகின்ற பொழுது அவன் எதை ஏந்தி வருவான் என்று சொன்னால் ஒலிவ கிளைகளைத்தான் ஏந்தி வருவான். காரணம், அந்த ஒலிவ கிளை என்பது வெற்றியின் அடையாளமாக அமைகிறது. அவ்வாறு வெற்றி பெற்ற பிறகு அவன் உடனடியாக தன்னுடைய நாட்டிற்கு செய்தியை அனுப்ப வேண்டுமென புறாவை அனுப்புவான்.
புறாவினுடைய வாயிலே அலகுகளிலே அந்த வெற்றியின் அடையாளமாக அந்த ஒலிவ கிளையை அதை வைத்து தன்னுடைய நாட்டிற்கு அனுப்பி வைப்பான். அந்த புறா வெற்றியின் செய்தியை வந்து கொடுக்கும், அதை வெற்றியாக அவர்கள் கொண்டாடுவார்கள். இதுதான் ஒலிவ கிளையினுடைய ஒரு அடையாளம். அதேபோன்று கிரேக்கர்கள் இதை முதன்முதலாக பயன்படுத்தினாலும் அவர்கள் பயன்படுத்திய தளம் என்பது ஸ்போர்ட்ஸ். அவர்கள் விளையாட்டு போட்டிகளிலே இதை முதன்முதலாக பயன்படுத்தினார்கள். ஒலிம்பிக் இன்றைக்கும் அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த அடையாளத்தை இன்றைக்கும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒலிம்பிக் முதன்முதலாக உலகத்திலேயே தோன்றிய இடம் ஏதென்ஸ், கிரேக்க நாட்டினுடைய தலைநகர். அந்த இடத்திலே வெற்றி பெற்றவர்களுக்கு என்ன ஒரு முடியாக வைத்தார்கள் என்று சொன்னால், இந்த ஒலிவ கிளைகளை அவர்கள் பின்னி அதையே கிரீடமாக வைத்தார்கள். எனவே வெற்றி பெற்றவர்களுடைய அடையாளம் அந்த ஒலிவ கிரீடமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த ஒலிவ கிளைகளை ஏந்தி மக்கள் மத்தியிலே வாழ்த்து பெற்றவராக, தாவீதின் மகனுக்கு ஓசான்னா என்ற ஒரு வாழ்த்துளியோடு எருசலேமுக்கு வருகின்றார். எருசலேம் நகரம் யாருடைய நகரம்? ஆண்டவருடைய நகரம். எருசலேம் நகரம் யாருடைய நகரம்? ஆலயம் இருக்கின்ற ஒரு இடம். எருசலேம் நகரம் அரசனுடைய இடம், தாவீது அரசன் சாலமோன் அரசனுடைய இடம். எனவே அவருடைய இடத்திற்கு ஆண்டவர் இப்பொழுது வருகிறார். அவர் இறைமகன், அவர் அரசர், அவர்தான் உண்மையான உயிருள்ள ஆலயம். எனவே அந்த இடத்திற்கு ஆண்டவர் இப்பொழுது பவனியாக வருகிறார். யூதர்களினுடைய அரசனாக, தாவீதின் மகன் வழியின் வந்தவராக, அவர் உண்மையாகவே தன்னையே பலி கொடுத்து உண்மையான புதிய ஆலயமாக அவர் எருசலேமுக்கு இப்பொழுது நுழைகின்றார். எப்படி நுழைகிறார்? எருசலேமுக்கு நுழைகின்றவர்கள் எல்லோரும் வெற்றி வீரர்களாக நுழைவார்கள். அந்த வெற்றியின் வாயில் வழியாக நுழைகின்றார். இன்றைக்கும் எருசலேம் மதில்களால் சூழப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. இன்றைக்கும் எருசலேம் சீனாவிலே கூட அந்த மதில் இருக்கிறது, ஆனால் அந்த நாட்டை சுற்றி இருக்கின்ற ஒரு மதிலாக அது இருக்காது. இரண்டே இடங்களில் தான் இன்றைக்கும் அது மதில் அந்த நகரத்தை சுற்றி இருக்கிறது. ஒன்று எருசலேம், இன்னொன்று ரோமை, ரோம். இந்த எருசலேமை சுற்றி இருக்கின்ற அந்த சுற்றிலே ஏராளமான இடங்களிலே நுழைவாயில்கள் உண்டு. இந்த நுழைவாயில்கள் வழியாக, எந்த நுழைவாயில் வழியாக ஆண்டவர் நுழைகிறார் பாருங்கள். தாவீது அவருடைய அடையாளம், யூதாவினுடைய அடையாளம், சிங்கத்தினுடைய அடையாளம் புரிந்த அந்த நுழைவாயில் வழியாக நுழைகிறார். வெற்றி வீரராக, அரசராக, இறைமகனாக, தன்னுடைய உடலை இறைவனுக்கு ஆலயமாக்க எருசலேமுக்குள் அவர் நுழைகின்றார். இந்த ஒரு வெற்றியை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் நிகழ்வைத்தான் இன்றைக்கு நாம் நினைந்து இறைவனை புகழ்ந்து மீண்டுமாக அனுபவித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே வரக்கூடிய இந்த புனித நிகழ்வுகளை எல்லாம் பார்வையாளர்களாக மட்டும் நாம் இருந்து இதை பார்த்துவிட்டு போகாமல் பங்கேற்பாளர்களாக இருந்து நாமும் இயேசுவோடு இணைந்து பாடுகள் பட்டு அவருடைய துன்பங்களை ஏற்று உயிர்ப்பின் மகிமையை மாற்றி அடைய திருச்சபை நம்மை அழைக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் தொடங்கி நாம் புனித வாரத்தின் கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த புனித வாரத்தில் இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பாக பங்கெடுத்து ஆண்டவருடைய மாட்சியிலேயும் ஆண்டவருடைய அந்த மீட்பிலேயும் பங்கெடுக்க இறையருள் வேண்டுவோம். இறையருளை நாம் வேண்டி மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரான் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். பின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்,
பாரி நிலவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, குருத்து ஞாயிறாக இன்று குறிப்பாக மறைந்த புனித இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை அவர்கள் இளைஞர்களுக்கான நாளாக அறிவித்தார். இன்றைய தினத்திலே ரோமையிலே பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பாடுகளின் அடையாளமான சிலுவையை சுமந்து வந்து திருத்தந்தைக்கு கொடுப்பார்கள். அந்த வகையிலே இளைஞர்களுக்காக சிறப்பாக நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். மேலும் பசி பிணி போக்க உங்களுடைய காணிக்கைகள் இன்றைக்கு நீங்கள் கொடுக்கின்ற உண்டியல் மறை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே இந்த பசி பிணி நீங்கி மக்கள் நலமாக வாழ வேண்டும் எனவும் ஜெபிப்போம். நாமும் இந்த புனித வாரத்திலே இயேசுவோடு இணைந்து அவருடைய இறப்பிலே பங்கெடுத்து உயிர்ப்பின் மாற்றி அடைய நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அருள்வரங்களை மன்றாட்டாக எழுப்பி உருக்கமாக ஜெபிப்போம். இறைவா, புனித வாரத்திற்குள் நுழையும் திரு அவை உன் திருமகனின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பின் பலனை முழுவதையும் அனுபவித்து தங்கள் வாழ்வில் அதை வெளிப்படுத்தி துன்புறும் மக்களின் துணை நிற்க வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, காட்டிக் கொடுத்தல், மறுதளித்தல், அநியாய தீர்ப்பு, பாரமான சிலுவை என்று சமூக அடித்தளத்திலும் உறவு சிக்கல்களிலும் தவிக்கும் எம் சகோதர சகோதரிகள் உயிர்ப்பு அனுபவம் பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம் திருமகனை எருசலேம் நகருக்குள் வரவேற்ற மக்களிடமிருந்த புன்னகை எங்கள் உதடுகளிலும் உள்ளத்திலும் தவழ்ந்து அந்நியரை வரவேற்று விருந்தோன்றும் நல் உள்ளத்தை பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உன் திருமகனின் பாடுகளோடு உடனிருந்த அன்னை கன்னிமரியால், வெரோனிகா, மகதலா நாட்டு மரியா, சீமோன், அரிமத்திய நகர யோசேப்பு ஆகியோரை போல துன்புறும் எம் சகோதர சகோதரிகளின் உடனிருக்க வரமருள எம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து இயேசு வழியாக அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய். வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய். வெள்ளை தூப புகை போல எதை கொடுப்பேன் என்று தேடினேன். எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எதை கொடுப்பேன் என்று தேடினே. எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் தேவன் நீதான் எந்தன் சொந்தம். என்றென்று மாறாத அன்பின் பந்தம். என் தேவன் நீதான் எந்தன் சொந்தம். என்றென்று கொடுக்கின்றேன் அப்பரசமதையே. கொடையாக உண்மை பெற்றுக் கொள்ளவே. கொடுக்கின்றேன் அப்பரசமதையே. கொடையாக உண்மை பெற்று
பெற்றுக் கொள்ளவே. வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம், வான்பீடத்தில் அது சேரும், மனம் கமழும் காணிக்கையாய் வெள்ளை தூப புகை போல. வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம், செந்நிற ரசத்தில் தியாக உள்ளம், வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம், செந்நிற ரசத்தில் தியாக உள்ளம். இதை தானே பீடத்தில் காண்கின்றேன், அதையே நான் பெற்றுக் கொள்ள வருகின்றேன். இதை தானே கொடுக்கின்றேன் இதயத்தையே, குறை நீக்கி அதை நீரே சிடுவீர். கொடுக்கின்றேன் இதயத்தையே, குறை நீக்கி அதை நீரே சிடுவீர். வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம், வான்பீடத்தில் அது சேரும், மனம் கமழும் காணிக்கையா வெள்ளை தூப புகை போல இம்மனங்களை எழுப்புகின்றோம், வான்பீடத்தில் அது சேரும், மனம் கமழும் காணிக்கையா வெள்ளை தூப புகை போல. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்தஸ் சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சந்திரா நிஷாந்தினி நன்றியறிதலாகவும், ஜார்ஜியானாவின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் எனவும், சார்லஸ் அலைத்மெரி வீடு வாங்கியதற்கு அன்னைக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், அமல்ராஜ் லூசியா அன்னைக்கு நன்றியறிதலாகவும், இக்னேஷ் நிஷால் 24வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும் நல்ல வேலை கிடைக்கவும், மோனிஷா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப நலனுக்காகவும், சிந்தியா அன்னைக்கு நன்றியதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப நலனுக்காகவும், மெரின் குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரியதாஸ் மரியம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனிதாஸ் மகிமைதாஸ் ஜெயசீலி ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனி மரி ஜக்கரியாஸ் சுகுணா பர்ஷா குயினிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், தி சிக்கன் புரோட்டீன் சென்டர் தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியறிதலாகவும், மேலும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவன் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது ஒரே திருமகனின் பாடுகளால் நீரின் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக, எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீருமா
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலும் ஆகோ. மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும், தீயோரின் மீட்புக்காக விலை மதிக்கப்படாத வகையில் தனது உயிரை ஈந்தார். அவர் பாடுகளுக்கு உட்பட்டு அநீதியாக தீர்ப்பிடவும் திருவுளமாகனார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர் தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாகவும், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பு நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மொத திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முத உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்யும் போது திரு அவையை சிறப்பாக முடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலக ஆயர் பீட்டர் அபீர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கள் சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சதுரனிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடுமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் முக்க உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் இது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடும் உது மாட்சியால் என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் வேண்டி மன்றாடுவோமாக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்தும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையோ அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எனக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நற்கருணையை கரங்களிலேயே பெற்றுக் கொள்ளுங்கள். நற்கருணையை அங்கேயே உட்கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். மார்பினில் சாய்ந்து உன் உணர்வுகளை மன்னவன் நேச துடிப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திட செய்தி இயேசுவே உயிராய் வா உணவாய் வா என் உணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா உணவாய் வா என் உணர்வாய் வா. உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே இணையில்லாருளை என்று நான் சொல்வேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே பாறையில் வழிந்தோடும் நீரூற்றாய் உன் பரிவினால் என்னை முழுமையாய் நிரப்பிட இயேசுவே உயிராய் வா உணவாய் வா என் உணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா உணவாய் வா என் உணர்வாய் வா. உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். வாழ்வென்றால் எனக்கு எல்லாமே நீர்தானையா
வானத்து பறவை போல் மகிழ்வோடு வாழ்ந்திடுவே. வாழ்வென்றால் எனக்கு எல்லாமே நீதானையா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனை நிரப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இறை ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்துக்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுத்துவோருக்கு தம்மையே கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. நீரே குடும்பத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளினுடைய சிறப்பு குருத்து. இந்த குருத்தை தயாரிப்பதற்கு உதவி செய்த திருவாளர் கஸ்பார், திருவாளர் அருள்ராஜ், திருவாளர் பெஞ்சமின் வேதியர் மற்றும் அவரோடு இணைந்து படியாற்றிய நம்முடைய உள்விடுதி மாணவர்கள், பீடச் சிறுவர்கள் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.